ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையே 3வது டெஸ்ட் போட்டியானது மெல்போர்னில் நடந்துட்டுருக்கு. இந்திய அணியை சேர்ந்த பும்ரா இந்த டெஸ்ட் போட்டிகளெல்லாம் அசத்தெல்லாம் வந்து விளையாண்டுட்டு வராங்க. ஆஸ்திரேலிய அணி வீரர்களை மிரண்டு போகிற அளவுக்கு பந்து வீச்சால் மிரட்டிகிட்டு இருக்காங்க. அதிக விக்கெட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட் போட்டியில் பும்ரா வந்து 6 விக்கெட்டை எடுத்திருப்பாங்க. 2வது டெஸ்ட் போட்டியில் 5 விக்கெட்கள் எடுத்திருக்காங்க. 3வது டெஸ்ட் போட்டியில் பும்ரா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 6 விக்கெட்களை வந்து கைப்பற்றியிருக்காங்க. அதுவும் 15.5 ஓவரில் வெறும் 33 ரன்களை விட்டு கொடுத்து 6 விக்கெட்களை வந்து எடுத்திருக்காங்க. ஆஸ்திரேலிய மண்ணில் பும்ரா மாரி யாருமே வந்து பந்து வீசினதே கிடையாது. 2008 தான் பும்ரா வந்து டெஸ்ட் போட்டிக்கே அறிமுகம் ஆயிருக்காங்க. ஸோ அறிமுக ஆண்டிலே அதிக விக்கெட்களை வீழ்த்தி சாதனை படைச்சிருக்காங்க. அதுவும் 39 வருஷ சாதனையை வந்து முறியடிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அறிமுக ஆண்டிலே அதிக விக்கெட்களை வீழ்த்தின வீரர்கள் பட்டியலில் 5வது இடத்துல ஸ்ரீசாந்த் இருக்காங்க. 35 விக்கெட்களை வந்து எடுத்திருக்காங்க. 4வது இடத்துல நரேந்திர ஹிர்வானி இருக்காங்க. 1988 35 விக்கெட்களை எடுத்திருக்காங்க. இந்த பட்டியலில் 3வது இடத்துல வெங்கடேஷ் பிரசாத் இருக்காங்க. 1996 37 விக்கெட்களை வந்து எடுத்திருக்காங்க. இந்த பட்டியலில் 2வது இடத்துல திலீப் ஜோதி இருக்காங்க. இவங்க 1979 40 விக்கெட்களை வந்து எடுத்திருக்காங்க. இந்த பட்டியலில் முதல் இடத்துல பும்ரா இருக்காங்க. 2018 ஆண்டில் மட்டும் டெஸ்ட் போட்டியில் 45 விக்கெட்களை வந்து கைப்பற்றியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பட்டியலில் முதல் இடத்துல திலீப் ஜோதி தான் இருந்தாங்க. 1979 40 விக்கெட்களை வந்து எடுத்திருந்தாங்க. அதுதான் அதிகபட்ச விக்கெட்டாக இருந்துச்சு. அதை முறியடித்து பும்ரா வந்து முதலிடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த விஷயம் குறித்து பும்ராவுக்கு நிறைய ரசிகர்கள் வந்து பாராட்டுக்களை தெரிவிச்சிட்ருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.